Govinda, Ramana Govinda, Govinda. Sri Ramaya, Rama Bhatraya, Rama Sandhitraya Vedasya, Raghunadaya Nadaya, Sitaya Padaye Namaha. Sri Ramaya. இப்பொழுது ராமாயணம் என்னும் மகா காவியத்திலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய பல அற்புதங்களை நாம் கண்டு கொண்டுத்தான் இருக்கின்றோம். பகவானுடைய பாதகை பாதுகை என்று நாம் சொல்கின்றோம் இல்லையா, பாதரட்சகை. அந்த பாதரட்சகையை கொண்டு பரதன் அந்த அயோத்தி நகரை ஆண்டு வந்தான் 14 ஆண்டுகளாக என்று நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அந்த பாதுகையை பகவானுக்கு எப்படி வந்தது என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இப்பொழுது பகவானுடைய ஸ்ரீம நாராயணமூர்த்தி தினந்தோறும் அந்த சிறிய வயதிலே விஸ்வாமித்திரர் பகவானை ராமனை காட்டுக்கு அழைத்து சென்று மீண்டும் அயோத்தி நகருக்கு விட்டு சென்ற பிறகு நடந்த இச்சம்பவம் சுவையான ஒரு சம்பவம். என்னவென்றால், பகவான் தினந்தோறும் தேரிலே அந்த அயோத்தி நகரை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த வேளையிலே தினந்தோறும் அவரை காணுகின்ற பாக்கியத்தை ஒரு பாதுகையை செய்து கொண்டிருக்கும் ஒரு தொழிலாளிக்கு கிடைத்தது. பகவானுடைய அந்த தரிசனம் தினந்தோறும் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். பாதுகைகளை செய்யும் போதெல்லாம் அவனுக்கு பகவான் பார்த்தபோது செய்து கொண்டிருக்கும் போதே பகவானுடைய காட்சி தெரியும். உடனே அவனுடைய பகவானுடைய பாதத்தை பார்ப்பான். இது வழக்கமாக தினந்தோறும் நடந்து கொண்டிருந்தது. தன்னை அறியாமலே ராமன் மீது மிகவும் பற்று கொண்டு விட்டான். மிகவும் பற்று கொண்டு விட்ட பிறகு பகவானுக்காக ராமனுக்காக இந்த இந்த இளவரசனுக்காக நாம் ஒரு பாதுகையை செய்து அவனுக்கு அளிக்க வேண்டும் என்று அவனுக்கு மிகவும் விருப்பம். பகவான் மேல் ராமன் மேல் மிகவும் பற்று கொண்டவன், ஒரு பாகவதன் போல மாறிவிட்டான். பகவானை தினந்தோறும் பார்த்து 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 ராமனை கண்டவுடனே அவனை காணும்போதெல்லாம் ஸ்ரீம நாராயணமூர்த்தியை காணுவதைப் போலவே அவனுக்கு தோன்றும் அல்லவா, அது போன்றவே தோன்றியது. தன்னுடைய ஆத்மாவானது பகவானுடைய திருவடிகளையே அவனுக்கு சேர்ந்து விட்டது. அந்த திருவடிகளையே தினந்தோறும் சேவித்து சேவித்து அவனுடைய அந்த திருவடியுடைய அங்க அடையாளங்கள் அந்த அதனுடைய எந்த அளவு கொண்டது என்பதை தன்னுடைய ஆத்மாவிலே பதிந்து விட்டது அந்த ஊழியனுக்கு. பாதுகை செய்யும் ஊழியன் அந்த வீதியிலே அங்கே செய்து கொண்டிருந்த ஊழியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஞானம் வந்தது. அந்த பாதையோடு செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருந்தான். இந்த நிலையிலே சீதாராமன் கல்யாணம் அங்கே ஜனகத்தைய அந்த அரச சபையிலே முடிந்து பகவானை அழைத்து கொண்டு அயோத்தி நகருக்கு கல்யாண கோலத்திலே கல்யாண ராமனாக சீதாராமனுடன் அனைவருமே மூன்று தம்பிகளோடு நால்வரும் வந்து சேர்ந்தனர் அல்லவா. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மணமக்கள் அனைவருக்கும் சுற்றரசர்கள் சுற்றியிருந்த அரசர்கள் எல்லாம் வந்து ராமனுக்கும் பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சத்ருக்கனுக்கும் பல பரிசுகளை கொடுத்து கொண்டே இருந்தனர். பல ரிஷிகள் வந்து அவர்களை வாழ்த்து கொண்டே இருந்தனர். இப்படியாக இருந்து கொண்டிருந்த வேளையிலே இந்த பாதுகை செய்து கொண்டிருந்த பாகவதான அந்த ஊழியனுக்கு அந்த பக்தனுக்கு அந்த ஏழைக்கு அந்த பாதுகை
தான் செய்த பாதகையை பகவானுக்கு பரிசாக கல்யாண பரிசாக அந்த கல்யாண ராமனுக்கு அளிக்க வேண்டும் என்று அவன் விருப்பம் கொண்டு அந்த அரச சபைக்கு வருகின்றான். பகவானுக்கு அனைவரும் அந்த வரிசையாக நின்று பகவானுக்கு பரிசுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். இவன் பகவானுடைய அருகிலே சென்று விட்டான். அருகிலே சென்ற பிறகு பகவானை கண்டவுடனே தான் கொண்டு வந்த பாதிகையை என்ன செய்தான் என்றால் மறைத்து வைத்து விட்டான். ஏனால் அவனுக்கு கிட்ட சென்றவுடன் ஒரு பயம் வந்து விட்டது. ஒரு பாதிகையை பகவானுக்கு இளவரசனுக்கு பரிசாக கொடுக்கின்றாயோ என்று எவராவது தன்னை தவறாக நினைத்து விடுவாரோ? பகவான் ராமனாகப்பட்டவரும் அத்தகைய அப்படிய தம்மை நினைத்து விடுவாரோ என்று பயம் வந்து விட்டது பாவம் அந்த பாகவதனுக்கு. உடனே என்ன செய்தார்? பகவானுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி விட்டு பகவானை விட்டு நகர துணிந்தான். அப்பொழுது பகவான் அவனை எப்படி அழைத்தான் என்றால் அவனுடைய நாமம் கொண்டு, அவனுடைய நாமமே பரதன் என்பது இப்போது கூறுகின்ற பரதன் செய்து கொடுத்த ராமனுக்கு பரதன் என்கின்ற பாதுகை செய்து கொடுத்த அந்த பாதுகை தொழிலாளி கொடுத்த இந்த பாதுகையை தான் சக்கரவர்த்தியான பரதன் ராமனுக்கு ராமன் அணிந்திருந்த இந்த பாதிகையை கொண்டு இந்த அயோத்தி நகரை ஆண்டான் என்பது மிக அற்புதமான ஒரு விளக்கம். இப்படியாக உடனே பரதா என்று அழைத்தான். பாகவதா வா பின்னே, நீ கொண்டு வந்தது என்ன, ஏன் எதையும் கொடுக்காமல் போகின்றாயே என்று பகவான் கேட்ட உடனே ராமா என்று அவருடைய திருப்பாதத்திலே விழுந்து வணங்கினான். ஐயா ராமா, நான் தங்களை தினந்தோறும் தங்களுடைய காட்சியை கண்டேன். தங்களுடைய பாதத்துக்கு ஒரு பாதகை செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசை கொண்டேன் ஐயா. ஆனால் இந்த நேரத்திலே கல்யாண ராமனாக இருக்கும் தங்களுக்கு இந்த பரிசை, இத்தகைய பரிசை கொடுத்தால் தாங்கள் என்ன நினைப்பீரோ, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து விட்டேன் ஐயா என்று கூறுகின்றார். ஐயா உடனே கவலை கொள்ளாதே பரதா, நீ கொண்டு வந்த, அதாவது இங்கே மற்றவர்கள் அளித்த பரிசுகளிலே நீ கொண்டு வந்த பரிசே மிகவும் சிறந்தது, சிறப்பு வாய்ந்த பரிசாகும். நீ கொண்டு வந்த அந்த பாதுகையை என்னிடத்திலே கொடு என்று பகவான் அந்த பாதுகையை வாங்கி கொண்டான். வாங்கி கொள்ளாமல் அவன், ஐயா நாராயணா கோவிந்தா ராமா, நானே தங்களுக்கு அந்த பாதுகையை அளிக்க வேண்டும் என்று கூற உடனே தான் காலை நீட்ட, அவருடைய திருப்பாதத்தை நீட்ட, திருவடிகளை நீட்ட, ராமனுடைய திருப்பாதத்தை பற்றி அந்த ஏழை பரதன் அவன் செய்து வந்து கொண்டு வந்த அந்த பாதுகையை பகவானுக்கு அங்கே அளித்தார். மிக கச்சிதமாக இருந்தது, பகவானுக்கு அளவு எடுத்து செய்தது போல மிக கச்சிதமாக இருந்தது அந்த பாதுகை. உடனே வாரி அணைத்து கொண்டார். எனக்காகவே செய்தது போல இருக்கின்றது, மிக அற்புதம் என்று அவனை வாழ்த்தி வணங்கினார். உடனே பகவானுடைய திருவடிகளை சேவித்து கொண்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான். பகவான் ஆசீர்வாதம் செய்து அவனை அனுப்பி வைத்தார். இப்படியாக பரதன் என்னும் அந்த ஏழை தொழிலாளி செய்து கொடுத்த அந்த பாதுகை தான் பின்னாலே பரதனே சக்கரவர்த்தியாக இருந்து பகவானுடைய அந்த திருப்பாதத்தின் மூலமாக 14 ஆண்டுகள் அந்த திருப்பாதமானது, திருப்பாதிகையானது அயோத்தி நகரை ஆண்டது என்ற இந்த சிறப்பை, அந்த அவன் செய்து கொடுத்த அந்த பாதிகைக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ஸ்ரீராமன் பகவான் ஸ்ரீமன் ராமச்சந்திரமூர்த்தி அளித்தார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியை எடுத்து கூறுவதற்கு அரிய வாய்ப்பினை அளித்த பகவான் வேதவியாசர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து.